இங்கே வெடிச்ச உடனே அங்கே ஓரம் கட்டிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கு பாருங்க பஞ்சர் கடை. இந்த நெல்லூர் சிட்டி தாண்டி இது பாருங்க டாடா மோட்டார் சர்வீஸ் சென்டர். இது அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தீங்கன்னா அது பாரு பாரத் பென்ஸ். டயர்ல பயங்கர ஹீட்டாக இருக்கு, வெயிலுக்கு இதமா மோரு. இதுக்கு மேலே இங்கே வெயிட் பண்ணக்கூடாது, சீக்கிரம் கிளம்பி போயிடணும். ஓகே, போயிட்டு காசு கொடுத்துட்டு பில்லு வாங்கியாச்சு. எந்த பக்கம் வந்தாலும் டிராஃபிக் தான். முடியல, கொஞ்சம் தான் வெயில் அடிச்சதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய வேலையை வச்சிருச்சு. ஒரு வழியாக நல்லபடியாக வந்து ஆப்போசிட் ரோட்டில் பஞ்சர் கடந்ததால் யூ டர்ன் பண்ணி வந்து போட்டாச்சு. பிரிட்ஜ் கடையில் போய் யூ டர்ன் பண்ணி போக வீடு மேலே பிரிச்சு மேலே போகும்போது பார்த்துக்கிட்டே போனேன், என்னடா இவ்வளோ வீடு இருக்குது இந்த ஒரு பில்டிங்லேன்னு ரெண்டாம் டைம் பார்க்க வச்சிருச்சு பாருங்க. இப்போ இந்த இடம் தான் எங்கேயோ வச்சுது, இருங்க பார்ப்போம். டயர் துண்டு எதுனா கிடக்குதான்னு இந்த கட்டை ஏற்றிட்டு இருக்க வண்டியை தாண்டன ஒன்று வெடிச்சுது. இப்போ இந்த இடத்துல தான் வச்சுது. இங்கே வெடிச்ச உடனே அங்கே ஓரம் கட்டிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கு பாருங்க பஞ்சர் கடை, அதில் போய் யூ டர்ன் பண்ணி வந்து டயரை கட்டி மாட்டி ஸ்டெப்னி கட்டி மாட்டிட்டு வரேன். எடம் மெதுவாக போக ஒன்றும் அவசரம் இல்லை. இப்போ அந்த கட்டிங்கில் தான் யூ டர்ன் பண்ணி போனேன். மெதுவாக போவோம், டயர் ஹீட் ஆகுதா என்ன எதுன்னு பார்த்துக்கிட்டே போவோம். நெல்லூர் சிட்டி உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறேன் பாருங்க, என்ன செய்வ. வெல்கம் டு நெல்லூர் சிட்டி. அப்பா அங்கேருந்து வந்தால் சென்னையில் இருந்தால் நெல்லூர் சிட்டி தாண்டி இது பாருங்க டாடா மோட்டார் சர்வீஸ் சென்டர். இது சர்வீஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லாமே இதோட சர்வீஸ் சென்டர் இருக்குது. இங்கேருந்து வந்தால் நெல்லூருக்கு முன்னாடி, சென்னையிலேருந்து வந்தால் நெல்லூர் தாண்டி. சென்னை இன்னும் 181 கிலோமீட்டர் இருக்கு. அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தீங்கன்னா அது பேர் பாரத் பென்ஸ். இது ஷோரூமு, பேக் சைடில் சர்வீஸ் சென்டர் இதுவும் இங்கே இருக்கு. தேவைப்படுறாங்க இது மாதிரி இடத்த பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கங்க. தொட்டாலே அந்த அளவுக்கு வீட்டில் இருக்கு. பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது, வெயிலில் ஓட்ட முடியல, டயர்லாம் பயங்கர ஹீட்டாக இருக்குது. எடுக்கலாம், ஒரு 4:30 மணிக்கு எடுக்கலாம். இப்போ தான் டயர் வெடித்து மல்லு வெட்டி மாட்டிட்டு வந்துடுறேன், இதுக்கு மல்லி ரெஸ்ட் எடுக்க விரும்பல. டயர் கொஞ்சம் சூடு அரட்டும் அப்புறமா கடலாம், அங்கேருந்து எடுக்கும்போது கண்டிக்க மாட்டேன். திருமலா பால் ஃபேக்ட்ரி போயிட்டு மோரு லெஸ்ஸி வாங்கிட்டு போகிறேன். போயிட்டு வண்டியில் போயிட்டு உட்காந்து குடிக்கலாம், வெயில் அடிக்கிற வெயிலில். வெயிலுக்கு இதமா மோறு.
போயிட்டு டயர் தொட்டு பார்த்தேன் சூடு அப்படியே தான் இருக்குது, குறையவே இல்லை. பொறுமையாக எடுக்கலாம், நம்மளும் வெயிலுக்கு எதனா வாங்கி குடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கி வந்து குடிச்சுன்னு இருக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 4 மணி ஆகுது. சரி, அப்படியே எடுத்துகிட்டு மூவ் பண்ணலாம் லைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். சூலூர்பேட்டை ஊர்கிட்ட வந்தேன். அந்த இதில் சூரிய வெளிச்சம் வந்து அந்த மேகத்துக்கு இடையில் வந்து வீசுகிற மாதிரி காட்டுது. அப்படியே கோடு கோடு கூடா நல்லாதான் இருக்கு. அட ஆர்டிஓ செக் போஸ்ட் முன்னாடி நிற்கிறேன், ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஆர்டிஓ காசு கொடுத்து போகலாம். டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். இதோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தடா ஆர்டிஓ செக் போஸ்ட் இருக்குது, போயிட்டு காசு கொடுத்துட்டு பாஸ் பண்ணலாம். ஓகே, தடா ஆர்டிஓ செக் போஸ்ட் வந்துட்டேன். இதோ அந்தாண்ட ஆப்போசிட்டில் இருக்குது. கேமிட்டுருக்கா, போய் கொடுத்துட்டு வரேன். ஓடி போய் நம்ம கொடுத்துட்டு வரத்தாட்டு. தடாவில் பேமெண்ட் கொடுத்துட்டு வந்தாச்சு, இதுக்கு மேல இங்க வெயிட் பண்ணக்கூடாது, சீக்கிரம் கிளம்பி போயிடணும். ஆப்போசிட்ல பண்ணல, இந்த காற்றாலையோட தண்டு பகுதி. ஒரு 4-5 லாரி நிற்குது. நவீன ஊரையின் இந்த சோதனை சாவடி 1 கிலோமீட்டர் ஆர்டிஓ ஆஃபீஸ் தமிழ்நாடு. சரி வந்தாச்சு, இங்கே பில்லு கொடுத்துட்டு காசு கொடுத்துட்டு போகலாம். பில்லு கொடுத்துட்டு வந்திருக்கேன், போயிட்டு காசு கொடுத்துட்டு பில்லு வாங்குவோம். ஓகே, போயிட்டு காசு கொடுத்துட்டு பில்லு வாங்கியாச்சு. பல பழக்கு இது புது நோட்டு, போய் கொடுத்துட்டு வந்தாச்சு துட்டு. இங்கே பாருங்க இன்னும் இருக்கு, இங்கேயும் பல சோதனைக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாடுக்குள்ளே வந்துவிட்டேன். இந்த லோடு ஏற்றிட்டு வந்ததுலேருந்து கொஞ்சம் பாடாக படுத்திருச்சு. வரேன், வரேன். புது ரோட்டில் போயிட்டுருக்கேன், ரெட் ஹில்ஸ் உள்ளே வந்து மாதாவரம் போகிற மாரி இந்த ரோடு போவோம். ஏன்னா எங்கே அந்த வழி போனாலும் ஆண்டாளுக்குத்தில் போய் தான் யூடர்ன் பண்ணி வரணும். அதுக்கு எப்படியே போனால் நேராக ஆண்டாளுக்கு போய் ஈஸியாக போயிடலாம். எந்த பக்கம் வந்தாலும் டிராஃபிக் தான், எம்எஃப்எல் சிக்னல் டேர்னிங் ஆகிட்டா இருக்கேன். காய்ஸ், இன்னும் ஃபார்ம் 13 பேப்பர் வரல ஹார்பர் போகிறதுக்கு, அதனால் இங்கே சின்னதாக இங்கே இடம் ஒன்று இருக்குது பார்க்கிங் மாதிரி, அங்கே கொண்டு வந்து விட சொன்னாங்க, விட்டுருக்கோம். எதுனா கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறேன். ஃபார்ம் 13 பேப்பர் வந்துச்சுன்னா, இன்னும் ஃபார்ம் 13 பேப்பர் வரல, வந்த உடனே எடுத்துன்னு கிளம்பலாம். அப்படின்னு இன்றைக்கி வராது, நாளைக்கு தான் தெரியும் என்னென்னு. பார்க்கலாம் எப்போ வருதோ வரட்டும், அது வரைக்கும் இங்கே நிற்போம்.